இன்னைக்கு நம்ம ஒரு டென்ஷனான ஒரு சீரியஸான ஒருத்தர் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது, பிகாஸ் அவர் ரொம்ப ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காருன்னு யாருக்குமே தெரியலை. ஒரு 2-3 times கிட்ட அவர் கேமரா அட்டாக் பண்ணியே அட்டெம்ப்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் அவருக்கு மூச்சு வந்து அவரோட ப்ரீத் பார்த்திங்கன்னா மூச்சு ரொம்ப வாங்கிட்டுருக்காரு அவரோட இதிலே தெரியுது. அண்ட் தென் வாலை வந்துட்டு ரொம்ப ஆட்டிகிட்ருக்காரு. ஸோ இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு க்ளூவே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம், எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அ சேனல், திஸ் இஸ் ஹரிணி முத்துபாண்டியன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்னேக்கை தான் நாங்கள் காட்ட போகிறோம். என்னடா முன்னாடி ரொம்ப த்ரில்லாக காட்டிட்டு பயம்படுத்திட்டு இப்போ ஃப்ரெண்ட்லி ஸ்னேக்குன்றாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இவங்க நிஜமாலே ஃப்ரெண்ட்லி ஸ்னேக்ஸ் தான். முன்னாடி வந்துட்டு நாங்கள் எல்லோரையும் பயம்படுத்த பண்ண ஒரு சின்ன ஃபன்னி கண்டென்ட் தான் அது. மற்றபடி இவங்க நிஜமாவே ஃப்ரெண்ட்லி ஸ்னேக்ஸ், பிகாஸ் இவங்க நான் வெனமஸ். இவங்களோட பேர் இங்கிலீஷில் வந்துட்டு குக்ரி ஸ்னேக்ஸ் அப்படின்றாங்க, அண்ட் தமிழில் வந்துட்டு எண்ணெய் பனைன்றாங்க. இவங்க இந்த குக்ரி ஸ்னேக்ஸில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குங்க, பிகாஸ் இவங்க பேர் வந்துட்டு பேண்டட் குக்ரி ஸ்னேக்ஸ்ன்றாங்க, ஏன்னா இவங்க மேலே பேண்ட் போட்ட மாதிரி ஒன்று ஒரு டிசைன் இருக்குது. அண்ட் தென் ப்ரான்ஸ் குக்ரி ஸ்னேக்குன்றாங்க, பிகாஸ் அவங்க வந்துட்டு ப்ரான்ஸ் கலரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோடு கோடாக சில ஸ்னேக்ஸ் இருக்குது, அவங்க மேலே ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரைப்ட் குக்ரி ஸ்னேக்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்ரி ஸ்னேக்ஸ் இருக்காங்க. பட் இந்த குக்ரி ஸ்னேக்ஸில் எந்த டைப்ஸாக இருந்தாலும் எந்த குக்ரி ஸ்னேக்ஸ்க்குமே வெனம் கிடையாது, ஐ மீன் யாருக்குமே விஷம் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க அட்டாக் பண்ணி நம்மளுக்கு பிளட்லாம் வரும், ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷார்ப்பான டீத் இருக்குது அப்படின்றாங்க. இந்த கூர்கா நைஃப் மாதிரி வந்து ஒரு டீத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கடித்தா நம்மளுக்கு ரத்தம் வரும், இவங்க அஃப்கோர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை, ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரியான ஸ்னேக்ஸ் தான் இவங்க. ஸோ இவங்க கடிக்க வந்துட்டு ரொம்ப ரேராக தான் கடிப்பாங்க, இவங்களை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண. மற்றபடி இவங்க வந்துட்டு கண்டிப்பாக நிச்சயமாக கடிக்கவே மாட்டாங்க. அண்ட் தென் இவங்க வந்துட்டு எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அண்ட் தென் இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாடு, நேபாள், இந்த மாதிரியான ரீஜன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்களை இது ரொம்ப ஹைட்டான இடத்துலலாம் கூட பார்க்குறாங்க, ஐ மீன் ஹிமாலயாஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் கூட இவங்க ஸ்பாட் ஆகுறாங்க. இவங்களை வந்துட்டு 1826 தான் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சதுனால கூகுள்லேயும் இவங்களை பற்றியான ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அண்ட் தென் இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை இவங்களுக்கு. இவங்க வேறு எதுவுமே, இவங்க ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. ஸோ இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்னேக்ஸ் அவ்வளோதான். இவங்க என்ன என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா இன்செக்ட்ஸ் சாப்பிடுவாங்க, அப்புறம் இந்த குட்டி குட்டி எலிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அண்ட் தென் எக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. மற்றபடி இவங்களோட லைஃப் இவ்வளோதான், இவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.